தமிழ் சினிமாவோட தற்போதைய காமெடி கலக்கல் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவர் தாங்க நம்ம யோகி பாபு. ரஜினி, விஜய், அஜித்னு பல முன்னணி ஹீரோக்கள் கூட எல்லாரோடையும் இவர் நடித்து பட்டையை கலப்பியிருக்காருங்க. இவரோட கால்ஷீட்டுக்காக ஏகப்பட்ட இயக்குநர்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. 2 வருஷத்துக்கு இவரோட கால்ஷீட் புக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் இவருக்கு கல்யாணம் எப்போ எப்போன்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலை அவர் கொடுத்துருக்காருங்க. ஆமாங்க, இவருக்கு இன்றைக்கி கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்குங்க. அதில் நடந்த சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். யோகி பாபுவுக்கு 35 ஆகுதுங்க. இவங்க வீட்டில் ரொம்ப நாளாகவே இவங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அவங்க அம்மா ஒரு டைம் கண் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கே ஒரு பெண்ணை சந்திச்சிருக்காங்க. அவங்க தாங்க மஞ்சு. அங்கே தான் இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. மேலும் அவங்க வேலூர் மாவட்டம்னும் காவேரி பக்கத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு பேசி முடித்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வந்தாங்க. ஆனால் மஞ்சுவோட அப்பாவுக்கு சினிமாக்காரன்னாலே வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். வீட்டில் இருக்கிறவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. 5 பிப்ரவரி கல்யாணம்னு அவங்க பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால் அந்த குடும்பத்திலேயே பிரச்சனையாகி ரொம்பவுமே கோபத்தில் அவங்க அப்பா இருந்திருக்காரு. இருந்தாலும் அவங்க 2 பேர் வீட்லேயும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன நிலையில் அவங்க அப்பா மட்டுமே ஓகே சொல்லாமல் இருந்திருக்காருங்க. ஒருவேளை அவங்க சமாதானம் ஆகலைனாலும் யோகி பாபு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசி வச்சுருந்ததா சொல்லப்படுதுங்க. மஞ்சுவோட அப்பா திருமணத்துக்கு சம்மதிக்காதனால யோகி பாபு எப்படியும் நம்ம திருமணம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி செய்யாறு பக்கத்தில் இருக்க மேல்நகரம் பேடு அப்படிங்கிற கிராமத்தில் பிள்ளையார் கோவிலில் ஒன்றில் ரொம்ப சிம்பிளாக இவங்களோட கல்யாணம் நடந்திருக்குங்க. மணப்பெண் பெயர் மஞ்சு. யோகியின் பெற்றோர் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம். பார்கவி கண் மருத்துவமனை ஒன்றில் வேலை செஞ்சிட்டு இருக்கப்போ தான் அங்கே சிகிச்சைக்கு போன யோகி பாபோட அம்மா அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க. இந்த சந்திப்பின் தொடர்ச்சியாகவே தற்போது யோகி பாபுவின் மனைவியாகி விட்டாங்க மஞ்சு. இன்றைக்கி அதிகாலை முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணிக்கிறதுக்காக நேற்று ஈவினிங்கே நெருங்கிய 5-6 ஃப்ரெண்ட்ஸ் கூட மற்றும் மணப்பெண் கூட செய்யாறு வந்த யோகி பாபு அங்கே இருக்க செட்டிநாடு ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா விடிய காலையில் 4:30 எல்லோரும் கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்கே மாலையும் கழுத்துமா மணமக்கள் தயாராக உடன் வந்த நண்பர்கள் சுற்றி நின்று வாழ்த்த மஞ்சுவோட கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு யோகி பாபு. சினிமா நட்சத்திரங்கள் யாருமே அழைக்கப்படாமல் படு ரகசியமாக நடந்த யோகி பாபுவோட இந்த திருமணம் பற்றி கோடம்பாக்கத்தில் பரபரப்பான பேச்சும் கிளம்பியிருக்குங்க. முருக பக்தரான யோகியின் திருமணம் முன்னதாக திருத்தணியில் நடக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி ரீசெண்டாக கூட தகவல்கள் வெளியாயிட்டு இருந்தது. அது தொடர்பாக மீடியாக்களின் பார்வையில் கூட படக்கூடாது என்பதற்காக திருத்தணியில் திருமணத்திற்காக செய்திருந்த ஏற்பாடுகளை எல்லாம் ரத்து செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் இடத்த செய்யாருக்கு மாற்றியிருக்காரு யோகி பாபு. கூட இருந்த நண்பர்களுக்குமே கல்யாணம் நடைபெறுற கோயில் பற்றி எந்த தகவலும் தெரியாதாம். இன்னைக்கு காலையில் தான் தெரிஞ்சிருக்காம். இவ்வளவு ரகசியமாக ஏன் அப்படின்னு யோகி பாபு நட்பு வட்டாரத்தில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்குமே உண்மையான காரணம் தெரியலை. பொதுவாக கல்யாணம் குறித்து பேசியிருந்தப்பெல்லாம் ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார்னு எல்லாரையும் நம்ம கல்யாணத்தில் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு தேதியை முடிவு பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு அவர் சொல்லியிருந்தாராம். 4 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் இருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தவர் காதும் காதும் வச்ச மாதிரி சிலரை கூப்பிட்டு திருமண தகவலை சொல்லி ரெடியாக இருங்க போகணும்னு சொல்லியிருக்காராம். கல்யாணத்தில் கலந்துக்கிட்டவங்க எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 10 பேர் கூட இருக்க மாட்டாங்களாம். காமெடியில் இப்போது 1 நடிகராக இருக்க இவர் வசதிகள்லாம் இப்போ குறைய இல்லை. ஆனாலும் எல்லாரையும் அழைச்சி மீடியாவுக்கு தெரிவித்து ஊருக்கே சோறு போட்டு சந்தோஷமாக நடத்தலாம். ஏன் இப்படி நடத்தினாருங்கிறது ரகசியமாகவே இருக்குது. செய்யாரில் கூட தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து ராத்திரி 11 எல்லோரும் கிளம்பி பக்கத்தில் ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் போய் தங்கியிருக்காங்க. அதே போல் மணப்பெண் வீட்டிலேருந்து பெண்ணின் அப்பா அம்மா உட்பட ஒருத்தர் கூட கலந்துக்கலன்னு தெரியுது. மேலும் யோகி பாபுவோட வீட்டில் மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. பொண்ணோட வீட்டில் அவங்க அப்பா சம்மதிக்காதனால இவர் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. ஏன்னா 35 ஆகுதுங்க, இன்னமும் இவருக்கு கல்யாணம் ஆகாததுனால அவங்க அப்பா சம்மதிக்கினாலும் பரவாயில்லன்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இதுக்கு மேலே நம்மளுக்கு பொண்ணு கிடைக்காது அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இவர் திருமணம் பண்ணிக்கிட்டது நமக்கு தெரியுதுங்க. எது எப்படியோ இவருக்கு 35 மேலே ஆகியும் இனிமேலும் பொண்ணு கிடைக்க போகிறதில்ல, தேடிட்டு இருந்தாலும் ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்னு நினச்சி கிடைச்ச பொண்ணை விடாமல் அவங்க அப்பா சம்மதிக்கினாலும் பரவாயில்லன்னு கூட்டிகிட்டு வந்து திருமணம் பண்ணிக்கிட்டது யோகி பாபுவுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு வருதுங்க. உங்களுக்கும் இவரை வாழ்த்தணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.